ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 13/2/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்னைக்கு நிஃப்டி 50 10831 அப்படிங்கிற லெவலில் 57 புள்ளிகள் குறைந்து 0.53 அப்படிங்கிற லெவலில் ஒரு மூணாவது நாளாக தொடர்ந்து ஒரு இறக்கத்தில் முடிவடைந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி மார்க்கெட் முடிவடைந்தது, முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில முக்கிய பங்குகளை பற்றி எல்லாமே நாம் இதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் கிளியராக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம 13ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற சில கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான 10817 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் இன்றைக்கி கட் பண்ணாதது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவலை ஹோல்ட் பண்ணதும் பாசிட்டிவான விஷயம். ஸோ டியூஸ்டேவோட ஹை வந்து 10900, இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க்கெட்டில் வந்து ஒரு 10817 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போய் 10740 அப்படிங்கிற லோ லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 10817 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா, மற்றபடி மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா, டியூஸ்டேவோட ஹை அந்த 10900 பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா, நெக்ஸ்ட் லெவலில் 10985 நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 39 லேக்குக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது கால் ஆப்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 10800, 10900, 11,100, 11,200, 11,300 ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்து புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 10400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 31 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 10400. ஸோ இதை வந்து நம்ம க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ், இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டோட எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பார்க்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி ட்ரேடிங் எண்டில் 4020 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4486 கோடிக்கிட்ட நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. 466 கோடி அவங்களுடைய நெட் பர்ச்சஸ் டவுனில் இருக்குது. அதே மாதிரி சேல் நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. 2446 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி 2563 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க டிஏயில். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 461 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் 122 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல நம்ம பேசிக்காக சில இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ட்ரெண்டு வந்து அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் வைஸாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து சாப்டர் வைஸாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஆர்எஸ்ஐயும் சூப்பர் ட்ரெண்டையும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நம்ம அலைஸ் ப்ளூவில் பார்க்கும்போது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஈஸியாக பார்க்குறதுக்காக இப்போ investing.com காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இதை எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நமக்கு எம்எஸ்சிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராசிங் லைனில் இல்லை, ஹிஸ்டோகிராமும் அப்சைட் வந்து தான் இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்சிடி லைனும் 30க்கு கீழேயும் போகலை, 70க்கு மேலேயும் போகலை. ஸோ மிடில் ஆஃப் த பாட்டன் சோல் லைனில் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு பாசிட்டிவ் க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் டவுனாக தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு ப்ரைமரி மார்க்கெட் டவுன் ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ட்ரெண்டு கொஞ்சம் பாசிட்டிவாக போனதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்றபடி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்கிற சஜஷன்ஸ் கூட இதுதான். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு தன்னிலைக்கு வரும், நார்மலான மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நாம்
ஈஸியாக வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்முக்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல், முடிவடைந்த மார்க்கெட்டோட பேசிக்கான லெவல்ஸை வச்சு பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே முதல் சப்போர்ட், 10,769 செகண்ட் சப்போர்ட், 10,684 தேர்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 10,885 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 10,939 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,024 பேங்க் நிஃப்டி 27,010 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 26,904 செகண்ட் சப்போர்ட் 26,799 தேர்ட் சப்போர்ட் 26,504 முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,199 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,389 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,684 அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். NHPC, பெட்ரோநெட், HDFC, HDFC பேங்க், பாரத் ஃபினான்ஸ், ஏஷியன் பெயிண்ட், நெஸ்டல் என், ஹிந்துஸ்தான் டெலிவர், கோல் இண்டியா, NTPC இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளாக இருக்குது. லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பேட்டா இந்தியா, NTPC, முத்தூட் ஃபினான்ஸ், ONGC, ராம்கோ சிமெண்ட், சன் ஃபார்மா, கேன்ஃபின் ஹோம், NHPC, NCC, ஜிந்தால் ஸ்டீல் இந்த பங்குகள் எல்லாமே லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. 40 ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது பால்கிருஷ்ணன், டோரன் ஃபவர், செயில், ரிலையன்ஸ் கேபிட்டல், NMDC, ஆர்காம், REECL லிமிடெட், ரெப்கோ ஹோம், அஜந்தா ஃபார்மா, PFC. 54 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, MGL, எஸ்கார்ட்ஸ், நேஷனல் அலுமினியம், KSCL, அலகாபாத் பேங்க், டாடா கெமிக்கல், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சீட் லிமிடெட். 49 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது IGL, மைண்ட்ரீ, கான்கர், JP அசோசியேட், NIIT டெக், RBL பேங்க், HDFC பேங்க், SRF, சன் டிவி, சோலா ஃபினான்ஸ். நியூஸஸ் இருக்கிற பங்குகள் சன் ஃபார்மா, இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்துருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 321 கோடியிலிருந்து 1,241 கோடி வரைக்கும் இந்த நிறுவனம் 16% மேலே ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு. 6,653 கோடியிலேருந்து 7,740 கோடி ரெவென்யூ வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. இது சன்ஃபார்மாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் சதீஷ்குமார் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட அனலைஸ் பிரகாரம் சன்ஃபார்மா வந்து ஒரு ராக் பண்ண போது மார்க்கெட்டில் அப்படின்னும், Q3 ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னும், ஆல்மோஸ்ட் அ கிரேட்டஸ்ட் ரெக்கார்ட் மேட் இன் ஃபார்மா செக்டர் ஃபார் ஃபோல் ப்ராஃபிட் ஹையர் தென் ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட், சன் ஃபார்மா இஸ் ரைட் NW அ ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து ADF ஃபுட்ஸ் ப்ராஃபிட் இன்க்ரீசஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் இண்டியா ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் 43.1% குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 862 கோடியில் இருந்து 1,233 கோடி வந்து ஆயில் இண்டியாவோட ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெவென்யூ வந்து 6.1% ஃபால் ஆயிருக்கு. 3,743 கோடியில் இருந்து 3,514 கோடியாக ஃபால் ஆயிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளோட நியூஸஸ், இந்தியா ஹோட்டல்ஸ் ப்ராஃபிட் ரைசஸ் 51%, ரெவென்யூவும் 10% மேலே ஜம்ப் ஆயிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் சர்ஜஸ் 31.4%, பேட்டா இந்தியா ப்ராஃபிட் ஸ்பைக்ஸ் 51.4%. ஸோ 68 கோடியிலேருந்து 103 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூவும் 5.5%, 674 கோடியிலேருந்து 778 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவான நியூஸ். ரிலிகர் என்டர்பிரைசஸோட Q3 ரிசல்ட் லாஸ்னு கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவும் ஃபால் ஆயிருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஃபிட் டிப்ஸ் 58.1 crore. ரெவென்யூ 1,272 கோடியிலேருந்து 1,077 கோடியாக குறைஞ்சிருக்கு. DHFL விஜய் சம்பத், ஸோ இவங்க வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஜாபை வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து DHFLக்கு கவனிக்க வேண்டிய நியூஸஸாக இருக்குது. இன்றைக்கி பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி என்டர்பிரைசஸ், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் பவர், DHFL, அதுக்கப்புறமா IDBI பேங்க்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிற முக்கிய நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். அது இது 13 தேதி ரிசல்ட் வரப்போகிற நிறுவனங்களோட
முக்கிய சில பங்குகளை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் வீக்லி வைஸ் ட்ரேடிங்லேயே இந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேட்டாலேயே நான் கிளியராக எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை மிஸ் பண்ணவங்க நீங்கள் வீடியோஸில் போய் கூட ஜஸ்ட் நீங்கள் பாஸ்ட் வீடியோவில் இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலே நான் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். ஸோ பிப்ரவரி 13th அத்தானி கேஸ் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லெமன் ட்ரீட் ஹோட்டல்ஸ் பிரபாத் டெய்ரி ரிலையன்ஸ் கேபிட்டல் ருச்சி சோயா இந்த நிறுவனங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய நிறுவனங்களாக இருக்குது ரிசல்ட்ஸில். தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம செக் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட் 1% ப்ராஃபிட்டாக 97 புள்ளிகள் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் 4 புள்ளிகள் பாசிட்டிவாக, எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி டேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 2% மேலே ப்ராஃபிட்டாக இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இந்த நிலை நாளை காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தையும் பாசிட்டிவிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கமாடிட்டிஸ் தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 53.60 ரூபா இருக்குது, பிரெண்ட் ஆயில் 62.91 ரூபா இருக்குது. இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் நெகட்டிவாகவும் நேச்சுரல் கேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில் மட்டும் 66 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாளை மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்து, இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள், மார்க்கெட் பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். மார்க்கெட் பற்றின அப்டேட்டடான நியூஸஸ் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.